அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம அந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, மே 2019க்குரிய நடப்பு நிகழ்வுகளில் பகுதி ஒன்று தான் பார்க்க போகிறோம். ஸோ இது வந்து பார்ப்பாட்டாக நான் வந்து கொடுக்க போகிறேன். இந்த வீடியோவில் நம்ம இம்பார்ட்டன்ட் டேஸ், அதாவது முக்கிய தினங்கள் தான் பார்க்க போகிறோம். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு சர்வதேச தொழிலாளர் தினம். ஸோ சர்வதேச தொழிலாளர் தினம் மே 1 தேதி கொண்டாடப்படுகிறது. இந்த ஆண்டுக்கான தீம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சஸ்டெயினபிள் பென்ஷன் ஃபார் ஆல் த ரோல் ஆஃப் சோசியல் பார்ட்னர்ஸ். சஸ்டெயினபிள் பென்ஷன் ஃபார் ஆல் த ரோல் ஆஃப் சோசியல் பார்ட்னர்ஸ். மகாராஷ்டிரா மற்றும் குஜராத் தினம். ஸோ மகாராஷ்டிரா மற்றும் குஜராத் தினம் மே 1 தான். ஏன் இந்த நாளில் வந்து கொண்டாடுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 1960 மே 1 தேதி இந்த மகாராஷ்டிராவும் குஜராத்தும் தனித்தனி மாநிலங்களாக பிரிக்கப்பட்டிருக்குது. அதனால் இந்த மகாராஷ்டிரா தினம் குஜராத் தினம் அப்படின்னு சொல்லி கொண்டாடுறாங்க. உலக பத்திரிகை சுதந்திர தினம். ஸோ உலக பத்திரிகை சுதந்திர தினம் எப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மே 3 தேதி கொண்டாடப்படுகிறது. உலக டூனா மீன் தினம். உலக டூனா மீன் தினம் எப்போ அப்படின்னா, மே 2 தேதி கொண்டாடப்படுகிறது. சர்வதேச தீயணைப்பு வீரர்கள் தினம். ஸோ சர்வதேச தீயணைப்பு வீரர்கள் தினம் மே 4 தேதி கொண்டாடப்படுகிறது. உலக சிரிப்பு தினம். ஸோ உலக சிரிப்பு தினம் எப்போ அப்படின்னா, மே மாதத்தில் 1st சண்டே உலக சிரிப்பு தினமாக கொண்டாடப்படுகிறது. நிலக்கரி சுரங்க தினம். ஸோ நிலக்கரி சுரங்க தினம் மே 4 தேதி கொண்டாடப்படுகிறது. உலக தடகள தினம். ஸோ உலக தடகள தினம் மே 7 தேதி கொண்டாடப்படுகிறது. உலக தாலசீமியா தினம். உலக தாலசீமியா தினம் மே 8 தேதி கொண்டாடப்படுகிறது. உலக செஞ்சிலுவை சங்க தினம் மே 8. ஸோ உலக செஞ்சிலுவை சங்க தினம் மே 8. தேசிய தொழில்நுட்ப தினம் மே 11. தேசிய தொழில்நுட்ப தினம் மே 11. சர்வதேச செவிலியர் தினம் மே 12. சர்வதேச செவிலியர் தினம் மே 12. சர்வதேச குடும்ப தினம் மே 15. சர்வதேச குடும்ப தினம் மே 15. இந்த ஆண்டுக்கான கருப்பொருள் என்ன அப்படின்னா, ஃபேமிலிஸ் அண்ட் கிளைமேட். ஃபேமிலிஸ் அண்ட் கிளைமேட். சிக்கிம் மாநில உதய தினம். ஸோ சிக்கிம் மாநில உதய தினம் வந்து மே 16 தேதி கொண்டாடப்படுகிறது. 1975 மே 16 தேதியில் சிக்கிம் வந்து தனி மாநிலமாக பிரிக்கப்பட்டிருக்குது. சர்வதேச அருங்காட்சியக தினம். ஸோ சர்வதேச அருங்காட்சியக தினம் எப்போ அப்படின்னா, மே 18. உலக தேனி தினம். ஸோ உலக தேனி தினம் மே 20 தேதி கொண்டாடப்படுகிறது. இந்த ஆண்டுக்கான கருப்பொருள் என்ன அப்படின்னா, சேவ் த பீஸ். சேவ் த பீஸ். சர்வதேச பல்லுயிர் தன்மை தினம் மே 22 தேதி கொண்டாடப்படுகிறது. ஸோ சர்வதேச பல்லுயிர் தன்மை தினம் மே 22 தேதி கொண்டாடப்படுகிறது. உலக ஆமை தினம் மே 23 தேதி கொண்டாடப்படுகிறது. ஸோ உலக ஆமை தினம் மே 23. தீம் என்ன அப்படின்னா, அடாப்ட் டோன்ட் ஸ்டாப். அடாப்ட் டோன்ட் ஸ்டாப். சர்வதேச மாதவிடாய் சுகாதார தினம் மே 28 தேதி கொண்டாடப்படுகிறது. ஸோ சர்வதேச மாதவிடாய் சுகாதார தினம் மே 28 தேதி கொண்டாடப்படுகிறது. சுவிட்சர்லாந்து நாட்டின் தேசிய அறிவியல் தினம். ஸோ சுவிட்சர்லாந்து நாட்டில் தேசிய அறிவியல் தினம் வந்து மே 26 தேதி வந்து கொண்டாடப்படுகிறது. ஸோ இது ஏன் வந்து இந்த டேட்டில் வந்து கொண்டாடுறாங்க அப்படின்னா, அந்த டேட்டில் நம்ம அப்துல் கலாம் இருக்கார் இல்லையா, முன்னாள் குடியரசுத் தலைவர், அவர் வந்து அங்கே வந்து பயணம் மேற்கொண்டிருப்பார். ஸோ அதனால் அந்த தினத்தை வந்து சுவிட்சர்லாந்து நாட்டில் தேசிய அறிவியல் தினமாக கொண்டாடுறாங்க. உலக தைராய்டு தினம் மே 25. ஸோ உலக தைராய்டு தினம் மே 25. உலக பண் நரம்பணு சிதைவு விழிப்புணர்வு தினம். ஸோ உலக பண் நரம்பணு சிதைவு விழிப்புணர்வு தினம் மே 30 தேதி கொண்டாடப்படுகிறது. உலக புகையிலை எதிர்ப்பு தினம் மே 31. ஸோ உலக புகையிலை எதிர்ப்பு தினம் மே 31. ஸோ இப்போ வந்து இந்த மந்தில் வந்து மே மந்தில் உள்ள எல்லா முக்கிய தினங்களும் நம்ம வந்து பார்த்தாச்சு. அதுக்கப்புறம் விருதுகள், நியமனங்கள், தமிழ்நாடு, இந்தியா, வெளிநாட்டு செய்திகள், விளையாட்டு செய்திகள். ஸோ இது எல்லாமே வந்து ஒவ்வொரு பாட்டாக நான் வந்து கொடுத்துட்றேன். நன்றி.